லெபனான் தலைநகர் பெயரூட்டின் தாகியில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளின் தலைமையகத்தில் இஸ்ரேல் நேற்று பயங்கர தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல் என்பது ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லாவை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவரது நிலை என்ன என்பது பற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளை அழிக்க இஸ்ரேல் போரை தொடங்கி நடத்தி வருகிறது இதற்கு அண்டை நாளான லெபனானின் செயல்பட்டு வரக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் கடந்த பத்து நாட்களாக இருதரப்புக்கும் இடையேயான மோதல் என்பது வலுவடைந்துள்ளது ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் அடுத்தடுத்து வெடிக்க வைக்கப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி வழக்கத்தை விட இஸ்ரேல் மீது லெபனானும் லெபனான் மீது இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் இடையே போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில்தான் இன்று லெபனான் தலைநகர் பைரூட்டில் அமைந்துள்ள தாகியில் உள்ள ஹெஸ்புல்லாவின் தலைமையகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் தலைமையகம் பலத்த சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த தாக்குதல் என்பது ஹெஸ்புல்லாவின் தலைவரான ஹெஸ்புல்லா பொதுச்செயலாளர் ஹசன் நசரல்லாவை டார்கெட் வைத்து நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக முதலில் தகவல் வெளியானது ஆனால் ஹெஸ்புல்லா தரப்பில் இந்த தகவல் மறுக்கப்பட்டுள்ளது அதாவது இஸ்ரேலின் தாக்குதலில் ஹசன் நசரல்லாவுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று ஹசன் நசரல்லாவுடன் நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் ஹெஸ்புல்லா அமைப்பின் மொத்தம் பதினெட்டு பேர் முக்கிய தளபதிகளாக உள்ளனர் இதில் பதினேழு பேரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது இன்னும் டாப் தலைவராக உள்ள ஹசன் நசரல்லா மட்டுமே உயிருடன் இருக்கிறார் இதனால் அவரை தீர்த்து கட்ட நேற்று இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவின் தலைமையகம் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது